சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் இந்த சொற்பொழிவின் தலைப்பு மத உரிமைகள் நியூயார்க் ஐந்து ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒளி வீசி எழுகின்ற சூரிய உதயத்தை குழந்தை காலத்தில் எவ்வளவு குதூகலமாக பார்த்தீர்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில வேளையிலாவது சற்றே நின்று அஸ்தமன சூரியனை கண்கொட்டாமல் பார்த்திருப்பீர்கள் அதற்கும் அப்பால் என்ன இருக்கிறது என்று உங்கள் கற்பனையை கொண்டு ஊடுருவ முயன்றிருப்பீர்கள் பிரபஞ்சம் முழுவதும் இந்த காரியம்தான் நடந்து கொண்டிருக்கிறது உதயமாவது பிறகு எங்கோ மறைந்து விடுவது தெரியாத இடத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றுவது பிறகு தெரியாத இடத்திற்கே சென்று விடுவது இருளிலிருந்து குழந்தையாக தவழ்ந்து வருவது பிறகு கிழவனாக இருட்டில் மறைவது நமது இந்த பிரபஞ்சம் புலன்களாலும் பகுத்தறிவினாலும் தர்க்க அறிவினாலும் அறியப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் இரு பக்கத்திலும் எல்லையற்றதும் அறியப்படாததும் ஒருபோதும் அறிய முடியாததும் ஆனதால் எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது இங்குதான் தேட வேண்டியிருக்கிறது இங்குதான் ஆராய வேண்டியிருக்கிறது இங்குதான் உண்மைகளும் உள்ளன இங்கிருந்துதான் மதம் எனப்படுகின்ற ஒளி உலகிற்கு வருகிறது உண்மையில் மதம் புலன் கடந்ததை சேர்ந்தது புலன் தளத்தை சேர்ந்தது அல்ல அது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது அறிவிற்கும் அப்பாற்பட்டது அது ஒரு காட்சி ஒரு பேருணர்வு அறியப்படாததும் அறிய முடியாததுமானதற்குள் மூழ்கி அறிய முடியாத அதனை அறிகின்ற நிலைக்கு மேலான ஒரு நிலை ஏனெனில் அதனை ஒருபோதும் அறிய முடியாது மனித சமுதாயத்தின் ஆரம்பத்திலிருந்தே இந்த தேடல் மனித உள்ளத்தில் இருந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இந்த போராட்டம் இல்லாத அப்பால் உள்ள ஒன்றிற்கான இந்த தேடல் இல்லாத மனித ஆராய்ச்சியோ அறிவோ இல்லாத ஒரு காலம் உலக வரலாற்றில் இருந்ததில்லை மனித மனம் என்னும் நமது இந்த சிறிய பிரபஞ்சத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது எங்கிருந்து நமக்கு தெரியாது மறையும் போது அது எங்கே போகிறது அதுவும் நமக்கு தெரியாது அண்டமும் பிண்டமும் ஒரே பாதையில் உள்ளன ஒரே வகை நிலைகளை அடைகின்றன ஒரே சுருதியில் ஒழிக்கின்றன என்று தோன்றுகிறது மதங்கள் புறத்திலிருந்து வருபவை அல்ல அகத்திலிருந்து வருபவை என்ற இந்து கொள்கைகளை விளக்க முயற்சிக்கிறேன் மனமும் உடம்பும் இருக்கும் வரை சிந்தனையும் வாழ்க்கையும் நிலைக்கும் வரை மத உணர்வை மனிதனால் விட முடியாது அந்த அளவுக்கு அது அவனில் ஊறியுள்ளது என்பது என் நம்பிக்கை அவன் சிந்திக்கும் வரையில் இந்த போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அவன் ஏதாவது ஒரு வகை மதத்தை வைத்து கொண்டுதான் இருப்பான் இவ்வாறுதான் உலகில் பல வகையான மதங்கள் ஏற்பட்டுள்ளன இது நம்மை தடுமாற வைக்கின்ற ஒரு தான் ஆனாலும் பலர் நினைப்பது போல் வீண் ஆராய்ச்சி அல்ல இந்த குழப்பத்திலும் ஓர் இயைபு இருக்கிறது இந்த சுரங்களுக்கு இடையிலும் ஒரு ஸ்ருதி இழையோடவே செய்கிறது இதை கேட்க தயாராக இருப்பவன் அந்த ஸ்ருதியை அறிந்து கொள்வான் தற்சமயம் கேள்விகளிலெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இதுதான் அறியக்கூடியதும் அறியப்பட்டதுமானது அறிய முடியாததும் அறியப்படாததும் ஆனதால் இரண்டு பக்கங்களிலும் எல்லைப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அந்த அறியாததற்காக ஏன் போராட வேண்டும் அறியப்பட்டதை கொண்டு திருப்தியுறக்கூடாதா உண்பது குடிப்பது சமுதாயத்திற்கு சிறிது நன்மை செய்வது இவற்றுடன் நிம்மதியாக இருக்கக்கூடாதா இப்படி பலர் நினைக்கவும் செய்கிறார்கள் உலகத்திற்கு நன்மை செய் அவ்வளவுதான் மதம் அதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று மூளையை குழப்பிக் என்றுதான் மிகப்பெரிய பண்டிதரிலிருந்து மொழலை பேசும் குழந்தை வரை எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி சொல்லி சொல்லி இது ஒரு உண்மை போலவே ஆகிவிட்டது ஆனால் நல்ல வேலையாக அப்பால் என்ன இருக்கிறது என்று நாம் விசாரித்து தான் ஆக வேண்டும் இங்கே தெரிவது அதாவது வெளிப்பட்டு தெரிவது வெளிப்படாததன் ஒரு பகுதி மட்டுமே எல்லையற்ற ஆன்ம பிரபஞ்சத்தின் ஒரே ஒரு பகுதி புலன் புலனுணர்வு தளத்திற்குள் நீட்டப்பட்டது போல் உள்ளது அந்த ஒரு பகுதி மட்டுமே புலன்களால் அறியப்படுகின்ற உலகமாக உள்ளது அப்பால் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் இந்த சிறிய பகுதியை எப்படி விளக்க முடியும் எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஒரு சமயம் சாக்ரட்டிஸ் ஏதென்ஸ் நகரில் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்த போது கிரேக்க நாட்டிற்கு வந்திருந்த ஒரு பிராமணரை பார்த்தார் அப்போது அவரிடம் மனித இனம் கற்க வேண்டிய மிகப்பெரிய கல்வி மனிதன்தான் என்று சொன்னாரா அதற்கு அந்த பிராமணர் கடவுளை தெரிந்து கொள்ளாமல் மனிதனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டாரா ஒருபோதும் அறிய முடியாதவரும் தனியானவரும் எல்லையற்றவரும் பெயரற்றவருமான கடவுள் நீங்கள் விரும்புகின்ற எந்த பெயரால் வேண்டுமானாலும் அவரை அழைத்து கொள்ளுங்கள் அவர்தான் அறியப்பட்டதற்கும் அறியக்கூடியதற்கும் அதாவது இந்த வாழ்க்கைக்கு அடிப்படை காரணமாக ஒரே விளக்கமாக ஒரே காரணமாக இருக்கிறார் எந்த ஜட பொருளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதியியல் இயற்பியல் வானையியல் உயிர்நூல் என்ற எந்த விஞ்ஞானத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை படியுங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே போங்கள் அப்போது ஜட எல்லாம் கரையத் தொடங்கி நுண்ணியதாகி மேலும் நுண்ணியதாகும் கடைசியில் ஜடப்பொருட்களிலிருந்து ஜடமற்றதற்கு தாண்ட வேண்டிய ஒரு கட்டம் வரும் ஜட பொருள் கரைந்து நுண்பொருளாகிறது இயற்பியல் தத்துவமாக மாறுகிறது எல்லா அறிவியல்களிலும் இதுவே நடக்கிறது நமது சமுதாயம் நமது பரஸ்பர உறவு நமது மதம் நமது நீதிநெறி என்று நம்மிடமுள்ள எல்லாவற்றிலும் இதுவே நடக்கிறது பயனை மட்டும் கருத்தில் கொண்டதான ஒரு நீதி நெறியை வகுப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன பகுத்தறிவுக்கு ஏற்புடைய அத்தகைய ஒரு நெறியை உருவாக்குங்கள் என்று நான் சவால் விடுகிறேன் பிறருக்கு நன்மை செய் ஏன் ஏனெனில் அதில் உங்களுக்கு அதிக நன்மை இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் நான் இந்த பயனை பற்றி கவலைப்படவில்லை நான் மற்றவர்களின் கழுத்தை அறுத்தாவது பணக்காரனாக விரும்புகிறேன் என்று ஒருவன் சொல்வதாக வைத்துக்கொள்வோம் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் உங்கள் பயநோக்கு வாதத்தால் அந்த வாதத்தையே அவன் மட்டம் தட்டிவிட்டான் ஆனால் உலகத்திற்கு நன்மை செய்வதால் எனக்கு என்ன லாபம் பிறர் மகிழ நான் நாயாக உழைப்பதற்கு நான் என்ன அடையனா சமுதாயத்தை விட்டால் அறிவுள்ளது வேறெதுவும் கிடையாது ஐம்புலன்களை விட்டால் உலகில் வேறு ஒரு சக்தியும் கிடையாது என்றால் நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என் சகோதரனின் கழுத்தை அறுப்பதால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றால் போலீஸிடமிருந்தும் என்னால் தப்பித்து கொள்ளலாம் என்றால் நான் அதை ஏன் செய்யக்கூடாது இதற்கு உங்கள் பதில் என்ன ஏதாவது பலனை நீங்கள் காட்டியே தீர வேண்டும் மிகவும் வற்புறுத்தி கேட்டால் நண்பா நல்லவனாக இருப்பது நல்லது என்பீர்கள் மனித உள்ளத்தில் ஏதோ ஒன்று நன்மை செய்வது நல்லது என்று சொல்கிறதே அந்த சக்தி எது அந்த சக்தி தான் ஆன்மாவின் கம்பீரமான அழகை நமக்கு காட்டுகிறது நல்லவனாக இருப்பதன் அழகை காட்டுகிறது நல்லதன் வசிகிற சக்தியை காட்டுகிறது நல்லதற்கு உள்ள எல்லையற்ற சக்தியை காட்டுகிறது இதைத்தான் நாம் கடவுள் என்று அழைக்கிறோம் இல்லையா இரண்டாவதாக இன்னும் மென்மையான ஒரு விஷயத்தை பற்றி சிறிது பேச விரும்புகிறேன் கவனித்து கேளுங்கள் நான் சொல்வதை பற்றி எந்த அவசர முடிவுக்கும் வரவேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நாம் உலகிற்கு பெரிதாக எந்த நன்மையும் செய்துவிட முடியாது உலகிற்கு நன்மை செய்வது மிகவும் நல்லதுதான் ஆனால் அவ்வாறு அதிக நன்மை செய்ய நம்மால் முடியுமா எத்தனையோ நூறு வருடங்களாக நாம் போராடி வந்திருக்கிறோமே இந்த காலத்தில் உலகிற்கு நிறைய நன்மை செய்து உலகின் மொத்த மகிழ்ச்சியை அதிகரித்து விட்டோமா உலகின் மகிழ்ச்சியை வளர்ப்பதற்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வழிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் இன்று உலகில் உள்ள மகிழ்ச்சி ஒரு நூற்றாண்டிற்கு முன்னர் இருந்ததை விட அதிகமாக இருக்கிறதா அது இயலாது ஏனெனில் கடலில் ஓர் இடத்தில் அலை எழுகிறது என்றால் அது இன்னொரு இடத்தில் பள்ளம் விழுவதன் காரணத்தினால்தான் ஒரு நாடு செல்வம் கொழிப்பதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருக்கிறது என்றால் அது எங்கேயோ இன்னொரு நாடு வீழ்த்தப்பட்டதன் காரணமாகத்தான் இருக்க வேண்டும் கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒவ்வொரு எந்திரமும் இருபது பேரை பணக்காரர்கள் ஆக்கும் அதே வேளையில் இருபதாயிரம் பேரை ஏழைகளாக்கும் போட்டியின் நீதியே இதுதான் ஆற்றலின் மொத்தம் எப்போதும் ஒரே அளவாகத்தான் உள்ளது துன்பம் இல்லாமல் இன்பம் இருக்க முடியும் என்று சொல்வது நியாயமற்றது அந்த முயற்சி ஓர் அசட்டு துணிச்சலும் கூட இந்த சாதனங்களை அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் உலகின் தேவைகளை அதிகரிக்கிறீர்கள் தேவைகள் அதிகமென்றால் தனியாத தாகம் என்று பொருள் அதை தீர்க்கவே முடியாது இந்த தேவையை இந்த தாகத்தை எது திருப்தி செய்ய முடியும் இந்த தாகம் இருக்கும் வரை துன்பத்தையும் தவிர்க்க முடியாது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையின் இயல்பு நீங்கள் நன்மை செய்வதற்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறதா என்ன உலகில் வேறு எந்த சக்தியும் வேலை செய்யவில்லையா என்ன என்றும் இருப்பவரான எல்லாம் வல்லவரான கருணை கடலான எப்பொழுதும் வெளித்து உலகம் தூங்கும் பொழுதும் தூங்காதவரான கண் இமைகள் அசையாதவரான அந்த கடவுள் உங்களிடமும் என்னிடமும் உலகை ஒப்படைத்துவிட்டு செத்துப்போய்விட்டாரா என்ன இந்த பரந்த ஆகாயமே அல்லவா எப்பொழுதும் திறந்துள்ள அவரது கண்களாக உள்ளது அவர் இறந்துவிடவில்லையே இந்த பிரபஞ்சத்தில் அவர் செயல்படவில்லையா என்ன அது இயங்கி கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் அவசரப்பட வேண்டாம் உங்களையும் வருத்தி கொள்ள வேண்டாம் சுவாமிஜி இங்கு பூதம் நாய்வாலை நிமிர்த்த முயன்ற கதையை சொன்னார் உலகிற்கு நன்மை செய்ய விரும்பும் நம் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது ஆகையால் சகோதரர்களே நாம் எல்லோரும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாயின் வாலை நிமிர்த்தவே முயன்று கொண்டிருக்கிறோம் அது வாத நோய் போன்றது அதை காலிலிருந்து விரட்டுங்கள் தலைக்கு போகும் தலையிலிருந்து விரட்டுங்கள் உடம்பில் வேறு எங்காவது போகும் உலகை பற்றிய மிக கொடிய துன்ப நோக்கு கருத்து இது என்று உங்களுள் பலருக்கு தோன்றலாம் ஆனால் அப்படி இல்லை இன்ப நோக்கு துன்ப நோக்கு இரண்டும் தவறு இரண்டும் எல்லைகள் சாப்பிடவும் குடிக்கவும் நிறைய இருக்கும் வரை உடுத்த நல்ல ஆடைகள் இருக்கும் வரை ஒருவன் இன்ப நோக்கு உடையவன் அதே மனிதன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டால் துன்ப நோக்கு உடையவனாகி விடுகிறான் பணத்தை எல்லாம் இழந்து ஏழையாகி பரிதவிக்கும் போதுதான் மனிதகுல சகோதரத்துவ கருத்து அவனிடம் தீவிரமாக தோன்றும் இதுதான் உலகம் பல நாடுகளை பார்க்க பார்க்க எனக்கு வயது ஆகாக நான் இன்ப நோக்கு துன்ப நோக்கு இரண்டு எல்லைகளையும் தவிர்க்க விரும்புகிறேன் இந்த உலகம் நல்லதும் அல்ல தீயதும் அல்ல இது கடவுளின் உலகம் இது நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டது தன்னளவில் பரிபூர்ணமானது இத்தகைய பல காட்சிகளை காட்டியவாறு கடவுளின் சங்கல்பம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இது நடந்து கொண்டே இருக்கும் இது ஓர் பயிற்சி கூட இங்கு நீங்களும் நானும் இன்னும் கோடிக்கணக்கான உயிர்களும் வந்து பயிற்சி செய்து தங்களை உறுதியானவர்களாக பூரணமானவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இது இருக்கிறது ஒரு பரிபூரணமான பிரபஞ்சத்தை கடவுளால் படைக்க முடியாது என்றோ உலகின் துயரங்களை அவரால் துடைக்க முடியாது என்றோ அல்ல ஓர் இளம் பெண்ணும் ஒரு பாதிரியும் தொலைநோக்கி மூலம் சந்திரனை பார்த்த கதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் சந்திரனில் இருந்த சில புள்ளிகளை பார்த்துவிட்டு பாதிரி கூறினார் அவை ஏதோ சர்ச்சைகளின் முகடுகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்ன முட்டாள்தனம் அது இளம் காதலர்கள் முத்தமிடும் காட்சி என்றால் அந்தப் பெண் இந்த உலகை பொறுத்தவரையிலும் நாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் உள்ளே இருக்கும்போது உள்ளே இருப்பதை பார்ப்பதாக நினைக்கிறோம் வாழ்க்கையின் எந்த தளத்தில் நாம் இருக்கிறோமோ அதற்கு ஏற்பதான் பிரபஞ்சத்தை காண்கிறோம் சமையல் உள்ள தீ நல்லதும் அல்ல தீயதும் அல்ல அந்த தீ சமைக்க உதவும் போது அதனை வாழ்த்துகிறீர்கள் ஆகா இது எவ்வளவு நல்லது என்று சொல்கிறீர்கள் அது உங்கள் விரலை சுடும்போது இந்த தீ எவ்வளவு கொடியது என்கிறீர்கள் அவ்வாறே இந்த பிரபஞ்சம் நல்லதுமல்ல தீயதும் அல்ல இதுதான் சரியான நியாயமான கருத்து உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படியேதான் இருக்கும் உலகின் செயல் நமக்கு நன்மை பயக்கும் வகையில் நாம் நடந்து கொண்டால் அதை நல்லது என்கிறோம் நமக்கு அது தீமை பயக்கும்படியாக நாம் நடந்து கொண்டால் அது தீயது என்கிறோம் கபடம் இல்லாதவர்களாக யாருக்குமே துன்பம் விளைவிக்க விரும்பாதவர்களாக மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் இன்பு நோக்கு உடையவர்களாக இருப்பதை காண்பீர்கள் அவர்கள் இன்ப கனவு கண்டு கொண்டிருப்பார்கள் இதயத்தில் எத்தனையோ ஆசைகளை சுமந்து கொண்டு அவற்றை நிறைவேற்ற வழி தெரியாமல் தவிக்கின்ற வயதானவர்கள் குறிப்பாக வாழ்க்கையில் அதிகமாக அடிபட்டு அங்குமிங்குமாக பந்தாடப்பட்டவர்கள் மிகவும் துன்ப நோக்கு உடையவர்களாக இருப்பார்கள் மதம் உண்மையை அறிய விரும்புகிறது இந்த உண்மையை பற்றிய அறிவில்லாவிட்டால் வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்பதுதான் அது முதலில் கண்டுபிடித்தது அப்பால் என்ன இருக்கிறது என்பது தெரியாவிட்டால் வாழ்வு ஒரு பாலைவனம் மனித வாழ்க்கை வீணை இப்பொழுது உள்ளதை கொண்டு திருப்தியாக இருங்கள் என்று சொல்வது எளிது பசுக்களும் நாய்களும் எல்லா மிருகங்களும் அப்படித்தான் இருக்கின்றன அதனால்தான் அவை மிருகங்களாக இருக்கின்றன மனிதன் இப்போது உள்ளதை கொண்டு திருப்தி அடைந்து அப்பால் என்ன இருக்கிறது என்று தேடுவதை விடுவானானால் அவன் பழையபடி மிருக நிலைக்கே போக நேரும் மதம்தான் அப்பால் என்ன இருக்கிறது என்ற தேடல்தான் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வேறுபாடு இயற்கையாக மேலே பார்க்கின்ற ஒரே மிருகம் மனிதன்தான் என்றும் மற்ற மிருகங்கள் எல்லாம் கீழே பார்க்கின்றன என்றும் சரியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது மேலே பார்ப்பது மேலே போவது நிறைநிலையை தேடுவது இவற்றுக்குத்தான் முக்தி என்று பெயர் எவ்வளவு விரைவாக மனிதன் மேலே போகிறானோ அவ்வளவு சீக்கிரம் அவன் அந்த உண்மை என்னும் முக்தி நிலைக்கு உயர்கிறான் இது உங்கள் சட்டை பையில் இருக்கும் காசையோ நீங்கள் உடுத்தியிருக்கும் உடையையோ நீங்கள் குடியிருக்கும் வீட்டையோ பொறுத்தது அல்ல உங்கள் மூளையில் உள்ள ஆன்மீக சிந்தனை செல்வத்தை பொறுத்தது இது மானிட முன்னேற்றத்திற்கு இதுதான் காரணம் எல்லா பௌதிக முன்னேற்றத்திற்கும் அறிவு முன்னேற்றத்திற்கும் இதுதான் ஆதாரம் மனித இனத்தை தூண்டி முன்னுக்கு செல்லுமாறு அதற்கு உற்சாகம் கொடுப்பதும் இதுவே மனித குலத்தின் லட்சியம்தான் என்ன இன்பமா புல நுகர்ச்சியா சொர்க்கத்தில் எக்காலத்தை ஊதிக்கொண்டு அரியணையை சுற்றி வாழ்வார்கள் என்று பழங்காலத்தில் கூறப்பட்டது தற்காலத்தில் இந்த லட்சியம் போதாது என்று கருதி அதை இன்னும் விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் அங்கே திருமணங்களும் நடக்குமா இது ஒரு விரிவுபடுத்துதல் என்றால் அது மோசமான விரிவுபடுத்துதல் என்றுதான் சொல்ல வேண்டும் சொர்க்கத்தை பற்றி கூறப்படுகின்ற பலவிதமான கருத்துக்களும் மனத்தின் தான் காட்டுகின்றன அந்த பலவீனம் இதுதான் முதலில் புலனின்பம் தான் வாழ்க்கையின் லட்சியம் என்று நினைக்கிறார்கள் இரண்டாவதாக ஐந்து புலன்களுக்கும் அப்பால் அவர்களால் எதையும் எண்ணி பார்க்க முடியவில்லை பயநோக்குவாதிகளைப் போல் இவர்களுடைய கருத்தும் அப்படியே நியாயமற்றது ஆனால் தற்காலத்தில் உள்ள நாத்திக விட இவர்கள் எவ்வளவோ பரவாயில்லை கடைசியாக இந்த பயநோக்குவாதிகள் கூறுவது குழந்தைத்தனமானது இது எங்கள் அளவுகோல் உலகம் முழுவதும் இதன்படிதான் இயங்க வேண்டும் என்று சொல்ல இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது வெறும் உணவும் பணமும் உடையும் தான் கடவுள் என்று போதிக்கின்ற உங்கள் அளவுகோலை கொண்டுதான் ஒவ்வொரு உண்மையும் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது மதம் உணவை உட்கொண்டு உயிர் வாழ்வதில்லை ஒரு வீட்டிலும் வசிப்பதில்லை மதத்தினால் என்ன நன்மை அது ஏழைகளின் வறுமையை போக்குமா அவர்களுக்கு நிறைய ஆடைகள் கொடுக்குமா என்று திரும்ப திரும்ப மறுப்புகள் எழுப்பப்படுவதை நீங்கள் கேட்கிறீர்கள் அவற்றை செய்ய முடியவில்லை என்றால் அதனால் மதம் உண்மையல்ல என்று ஆகிவிடுமா நீங்கள் ஒரு வானியல் கோட்பாட்டை விளக்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு குழந்தை அதனால் மிட்டாய் கிடைக்குமா என்று கேட்கிறது இல்லை கிடைக்காது என்றுதான் நீங்கள் பதில் அளிப்பீர்கள் அப்படியானால் அது பயனற்றது என்ற குழந்தை சொல்லும் தங்கள் நிலையிலிருந்து தான் உலகம் முழுவதையும் குழந்தைகள் பார்க்கின்றன அதாவது அவை மிட்டாய் கொடுக்குமா என்பதுதான் அவர்களது கேள்வி இந்த உலக குழந்தைகளும் அதையே தான் செய்கின்றன வருத்தம் என்னவென்றால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியான இந்த காலத்தில் இந்த கூட்டமை படித்தவர்கள் பகுத்தறிவாளர்கள் தர்க்கரீதியானவர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றெல்லாம் கருதப்படுவதுதான் உயர்ந்தவற்றை தனது கீழான தரங்களை கொண்டு தீர்மானிக்க கூடாது எதையும் அதன் அளவுகோலை கொண்டுதான் அளக்க வேண்டும் எல்லையற்றதை எல்லையற்றதால்தான் தான் அளக்க வேண்டும் மதம் மனிதனின் வாழ்க்கை முழுவதையும் ஊடுருவி நிற்கிறது நிகழ்காலத்தை மட்டுமல்ல இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் ஊடுருவி நிற்கிறது அழியாத ஆன்மாவிற்கும் அழியாத கடவுளுக்கும் உள்ள நிரந்தர தொடர்பே அது மனித வாழ்க்கையின் மீது அதன் ஐந்து நிமிட பாதிப்பை கொண்டு அதை அளப்பது நியாயமாகுமா நிச்சயமாக நியாயமில்லை ஆனால் இவையெல்லாம் எதிர்மறை வாதங்கள் இப்போது மதத்தால் உண்மையில் எதையாவது சாதிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது அதனால் முடியும் உண்மையிலேயே மதம் உணவையும் உடைகளையும் கொடுக்க முடியுமா முடியும் கொடுக்கிறது எப்போதும் அது கொடுத்து வந்திருக்கிறது இதைவிட எல்லையற்ற மடங்கு சிறந்தவற்றையும் அதனால் தர முடியும் அழிவற்ற வாழ்க்கையை அது மனிதனுக்கு கொடுக்கிறது மனிதனுக்கு அவனது இன்றைய நிலையை கொடுத்தது அதுதான் இந்த மிருக மனிதனை தெய்வமாக்கப் போவதும் அதுதான் மதம் செய்யக்கூடியது இதுதான் மனித சமுதாயத்திலிருந்து மதத்தை எடுத்துவிடுங்கள் என்ன மிஞ்சும் மிருகங்கள் நிறைந்த காடுதான் மனித குலத்தின் குறிக்கோள் புலனின்பம் தான் என்று கொள்வது அபத்தம் என்று நான் விளக்க முயன்றேன் ஆனால் அறிவுதான் வாழ்க்கை லட்சியம் என்று முடிவாகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போராடியும் உண்மையை தேடுவதிலும் சரி உலகத்திற்கு நன்மை செய்வதிலும் சரி நாம் அப்படியொன்றும் பெரிதாக சாதித்துவிடவில்லை என்பதை விளக்க முயன்றேன் ஆனால் மனிதகுலம் அறிவிலும் மாபெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளது இந்த முன்னேற்றத்தின் மிகப்பெரிய பயன் மனிதனின் வசதிகளை அதிகரிப்பதில்லை மிருக மனிதனிலிருந்து ஒரு தெய்வத்தை உருவாக்குவதிலேயே உள்ளது அறிவின் காரணமாக இயல்பாகவே இன்பம் விளைகிறது கிடைக்க முடிந்தவற்றுள் மிகப்பெரியது புலனின்பம்தான் என்று குழந்தைகள் நினைக்கின்றன புலனின் விட நுண்ணிய இன்பமான அறைவின்பம் மனிதனில் உள்ளது என்பது உங்களில் பலருக்கு தெரியும் ஒரு நாய் சாப்பிடுவதில் அடையும் இன்பத்தை நாம் அடைய முடியாது இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதனுக்கு எங்கிருந்து இன்பம் கிடைக்கிறது பன்றியோ நாயோ உலகையே மறந்து சாப்பிடும்போது அவற்றிற்கு கிடைக்கிறதே அந்த இன்பம் மனிதனுக்கு இல்லை பன்றை எப்படி சாப்பிடுகிறது என்று கவனியுங்கள் அது சாப்பிடும்போது பிரபஞ்சத்தையே மறந்து விடுகிறது அதன் உயிரே அந்த உணவில்தான் இருக்கிறது அது கொல்லப்படலாம் ஆனால் உணவு இருக்கும்போது அது வேறு எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை அந்த பன்றி பெறுகின்ற பேரின்பத்தை எண்ணி பாருங்கள் மனிதனுக்கு அது கிடைப்பதில்லை அது எங்கே போயிற்று மனிதன் அதை மாற்றி மாற்றிவிட்டான் மத சொற்பொழிவுகளை கேட்டு பன்றி இன்புற முடியாது அது அறிவின்பத்தை விட ஒரு படி உயர்ந்தது அதுவே ஆன்மீக தளம் தெய்வீக விஷயங்களில் ஆன்மீக இன்பம் காண்பது தர்க்கத்தையும் அறிவையும் கடந்து அப்பால் திளைப்பது அதை அடைய வேண்டுமானால் நாம் புலனின்பங்களை விட வேண்டும் இதுதான் மிக உயர்ந்த பலன் நான் இன்புறுவதும் எல்லோரும் இன்புறுவதுதான் பலன் அதைத்தான் நாம் நாடுகிறோம் மிருகம் புலன்களின் மூலம் இன்புறுவதை விட மனிதன் அறிவின் மூலம் அதிகம் இன்புறுவதை நாம் காண்கிறோம் மனிதன் தன் அறிவு இயல்பில் இன்புறுவதை விட ஆன்மீக இயல்பில் அதிகம் இன்புறுகிறான் ஆகவே மிக உயர்ந்த அறிவு ஆன்மீக அறிவாகத்தான் இருக்க வேண்டும் இந்த அறிவின் காரணமாக பேரின்பம் விளைகிறது இந்த உலகின் பொருட்கள் எல்லாம் அந்த உண்மை அறிவு மற்றும் பேரின்பத்தின் நிழல்கள் அவற்றின் மூன்றாம் தரமான அல்லது நாலாம் தரமான வெளிப்பாடுகள் மட்டுமே மனித குலத்தை நேசிக்கும் போது இந்த பேரின்பமே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ஆன்மீக இன்பத்தின் நிழல்தான் மனித அன்பு இதை அந்த பேரின்பத்துடன் குழப்பிக் கொள்ளாதீர்கள் இதுதான் பெரிய தவறு நமது இந்த சிறு அன்பை காமம் கலந்த அன்பை மனித அன்பை அற்ப விஷயங்களில் நாம் கொள்கின்ற பற்றை சமுதாயத்தில் வாழ்கின்ற மனிதர்களிடம் நாம் கொள்கின்ற மின்வெட்டு போன்ற கவர்ச்சியை தவறாக அந்த ஆன்மீக இன்பம் என்று கொள்கிறோம் அழிவற்ற நிலை அல்லாத ஒன்றை அழிவற்ற நிலை என்று எண்ண தலைப்படுகிறோம் அது தவறு ஆங்கிலத்தில் வேறு சொல் கிடைக்காமையால் அதை பிளிஸ் என்று அழைக்கிறேன் இதுவே அழிவற்ற அறிவு இதுவே நமது லட்சியம் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் மதங்கள் இருந்தாலும் சரி இனி தோன்றுமானாலும் சரி அவையெல்லாம் ஒரே மூலத்திலிருந்து தான் தோன்றின இனியும் அப்படித்தான் தோன்றும் அதுதான் மேலை நாடுகளில் நீங்கள் கூறும் ஆன்ம பேருணர்வு பல நாடுகளில் இதற்கு பல பெயர்கள் சொல்கிறார்கள் ஆன்ம பேருணர்வு என்றால் என்ன மத அறிவுக்கான ஒரே மூலம் இந்த ஆன்ம தான் மதம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட தளத்தை சேர்ந்தது என்று பார்த்தோம் அது கண்களால் பார்க்க முடியாது காதுகளால் கேட்க முடியாதது மனத்தினால் எட்ட முடியாதது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அதுதான் மதத்தின் செயல்படு தளம் இலட்சியம் அங்கிருந்துதான் நாம் ஆன்ம பேருணர்வு என்று அழைப்பது வருகிறது ஆகவே புலன்களுக்கு அப்பால் செல்ல ஏதாவது வழி இருந்தாக வேண்டும் என்று ஆகிறது நம்முடைய பகுத்தறிவு புலன்களுக்கு அப்பால் செல்ல முடியாது என்பது முற்றிலும் உண்மை நமது பகுத்தறிவெல்லாம் புலன்களுக்கு உட்பட்டது புலன்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களை பொறுத்தது ஒரு மனிதனால் புலன்களுக்கு அப்பால் போக முடியுமா அறிய முடியாததை மனிதன் அறிய முடியுமா இதை கொண்டுதான் மதத்தை நாம் தீர்மானிக்க முடியும் அப்படித்தான் தீர்மானிக்கப்பட்டு வந்துள்ளது தொன்று தொட்டே புலன்களுக்கு தடையாக அந்த ஊடுருவ முடியாத சுவர் இருந்து வந்திருக்கிறது தொட்டே கோடிக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அப்பால் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த சுவரில் முட்டி கொண்டுள்ளனர் லட்சக்கணக்கானோர் தோல்வி கண்டனர் லட்சக்கணக்கானோர் வெற்றி பெற்றனர் இதுதான் உலகின் வரலாறு யாருமே வெற்றி பெறவில்லை என்று இன்னும் லட்சக்கணக்கானோர் நினைக்கிறார்கள் இவர்கள்தான் இன்றைய சந்தேகவாதிகள் முயற்சி செய்தால் மனிதன் இந்த சுவருக்கு அப்பால் செல்ல முடியும் விவேகம் மட்டும் என்றல்ல புலன்கள் மட்டும் என்றல்ல புலன்களுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் அவனில் உள்ளன இதை சற்று விரிவாக பார்ப்போம் அது உங்களிடமும் இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் என் கையை அசைக்கிறேன் என் கையை அசைப்பதை நான் உணர்கிறேன் அறைகிறேன் அதை நான் உணர்வு என்று அழைக்கிறேன் என் கையை நான் அசைக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது என் இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த உணர்வு எனக்கு இல்லை இதயத்தை இயக்குவது யார் என் கையை இயக்கிய அதே நபராகத்தான் இருக்க வேண்டும் எனவே கையை அசைக்கவும் பேசவும் செய்கின்ற அந்த நபர் உணர்வுடன் செயல்படுகிறார் உணர்வின்றியும் செயல்படுகிறார் ஆகவே இந்த நபர் இரண்டு தளங்களில் செயல்பட முடியும் என்று தெரிகிறது உணர்வு தளம் ஒன்று அதற்கு கீழ் உள்ள உணர்வரு தளம் இன்னொன்று உணர்வரு தளத்திலிருந்து வருகின்ற தூண்டுதல்களை இயல்புணர்ச்சி என்கிறோம் உணர்வு தளத்திலிருந்து வரும் தூண்டுதல்களை பௌத்தறிவோ என்கிறோம் இதற்கும் உயர்ந்த தளம் ஒன்று உள்ளது அதுதான் உணர்வு கடந்த நிலை இது உணர்வு நிலைக்கு அப்பாற்பட்டது ஆகையால் உணர்வரு நிலையைப் போலவே தோன்றும் இது உணர்வு நிலைக்கு மேம்பட்ட நிலை அதற்கு கீழ்ப்பட்ட நிலை அல்ல இது இயல்புணர்ச்சி அல்ல இது ஆன்ம பேருணர்வு இதற்கு நிரூபணம் உள்ளது இதுவரை உலகம் தோற்றுவித்துள்ள தீர்க்க தரிசிகளையும் ரிஷிகளையும் பாருங்கள் அவர்கள் சில வேளைகளில் வாழ்க்கையின் சில கணங்களில் வெளியுலகை பற்றிய உணர்வே இல்லாதது போல் இருந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களிடமிருந்து வந்த எல்லா அறிவும் அவர்கள் அந்த நிலையில் இருந்தபோதுதான் கிடைத்தது என்று அவர்கள் பின்னர் சொல்லி இருக்கிறார்கள் சாக்ரட்டிஸை பற்றி ஒரு தகவல் உண்டு அவர் படையுடன் சென்று கொண்டிருந்தபோது அழகிய சூரிய உதயத்தை பார்த்தார் அது அவரது மனதில் ஓர் எண்ணத் தொடரை எழுப்பியது இரண்டு நாள் உலக நினைவே இன்றி அவர் அங்கே அப்படியே நின்றார் சாக்ரட்டிஸ் பின்னர் உலகிற்கு கொடுத்த அறிவு இத்தகைய நிலையிலிருந்து தான் அவருக்கு கிடைத்ததாம் குருமார்கள் தீர்க்க தரிசிகள் போன்றோர் தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட சில நேரங்களில் உணர்வு நிலையிலிருந்து அதற்கு மேற்பட்ட நிலைக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் திரும்ப உணர்வு நிலைக்கு வரும்போது ஒளியுடன் வருகிறார்கள் அப்பால் உள்ள அந்த நிலையிலிருந்து நமக்கு செய்திகள் கொண்டு வருகிறார்கள் அவர்களே ஆன்ம பேருணர்வு பெற்ற தீர்க்க தரிசிகள் ஆனால் ஒரு பேரபாயம் இருக்கிறது தாம் ஆன்ம பேருணர்வு பெற்றுள்ளதாக யாரும் சொல்லலாம் பலர் அப்படி சொல்லவும் செய்கிறார்கள் இதை எப்படி கண்டுபிடிப்பது தூக்கத்தின் போது நாம் உணர்வரு நிலையில் இருக்கிறோம் மூடன் தூங்கப் போகிறான் மூன்று மணி நேரம் அயர்ந்து தூங்குகிறான் எழும்போது அதே மூடனாகத்தான் இருக்கிறான் இன்னும் மோசமாகவும் இருக்கக்கூடும் ஆனால் நாசரேத்தின் இயேசு உருமாற்றத்திற்குள் செல்கிறார் வெளிப்படும்போது இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார் வேறுபாடு அவ்வளவே ஒன்று ஆன்ம பேருணர்வு இன்னொன்று இயல்புணர்ச்சி ஒன்று குழந்தை இன்னொன்று அனுபவம் மிகுந்த முதியவர் இந்த ஆன்ம பேருணர்வை நாம் ஒவ்வொருவரும் பெறலாம் எல்லா மதங்களுக்கும் அதுதான் ஆதாரம் எல்லா உயர் அறிவுக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்கும் இருந்தும் பாதையில் சில அபாயங்கள் உள்ளன சில வேளைகளில் போலி பேர் வழிகள் மக்களை ஏமாற்ற பார்ப்பதுண்டு இன்று இது மிகவும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என் நண்பர் ஒருவரிடம் அழகிய படம் ஒன்று இருந்தது சிறிது மத நம்பிக்கை உள்ளவரான ஒரு பணக்காரர் அந்த படத்தின் மீது கண்ணாக இருந்தார் ஆனால் என் நண்பர் படத்தை விற்கவில்லை ஒருநாள் அந்த பணக்காரர் வந்து என் நண்பரிடம் எனக்கு ஆன்ம பேருணர்வு வந்தது தெய்வத்திடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்துள்ளது என்று சொன்னார் என்ன செய்தி என்று கேட்டார் நண்பர் அந்த படத்தை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி என்றார் அவர் என் நண்பர் புத்திசாலி அவர் உடனே என்ன ஆச்சரியம் எனக்கும் அதேதான் நிகழ்ந்தது அந்த படத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கும் செய்தி வந்தது சரி காசோலையை கொண்டு வந்தீர்களா என்று கேட்டார் காசோலையா எந்த காசோலை என்று கேட்டார் அந்த பணக்காரர் ஓ உங்களுக்கு வந்த பேருணர்வு சரியில்லை என்று நினைக்கிறேன் ஒரு லட்சம் டாலர் கொண்டு வருபவர்களுக்கு படத்தை கொடுக்கும்படிதான் எனக்கு செய்தி வந்தது எனவே முதலில் காசோலையை கொண்டு வாருங்கள் என்றார் என் அன்பர் பணக்காரர் தாம் அகப்பட்டுக் கொண்டு விட்டோம் என்று தெரிந்து பேருணர்வு பிதற்றலை விட்டுவிட்டார் இவைதான் அபாயங்கள் பாஸ்டனில் ஒருவன் என்னிடம் வந்து தனக்கு காட்சிகள் கிடைத்ததாகவும் யாரோ தன்னுடன் இந்திய மொழியில் பேசியதாகவும் சொன்னான் அதை பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்றேன் உடனே அவன் ஏதேதோ எழுதி காட்டினான் அத்தனையும் பிதற்றல்கள் எனக்கு தெரிந்தவரை இத்தகைய மொழி இந்தியாவில் இருந்ததும் இல்லை இருக்கப் போவதும் இல்லை அந்த மொழியை பேசுவதற்குரிய நாகரிகத்தை இந்தியர்கள் இன்னும் அடையவில்லை என்று அவனிடம் சொன்னேன் நான் ஒரு போக்கிரி சந்தேகவாதி என்று நினைத்துக்கொண்டு போயிருப்பான் அவன் அவன் எங்கேயாவது ஒரு பைத்தியக்கார விடுதியில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவதற்கில்லை இவை தான் இரண்டு வகையான அபாயங்கள் ஏமாற்று பேர்வழிகளால் ஏற்படும் அபாயம் முட்டாள்களால் வரும் அபாயம் இவற்றை கண்டு நாம் நின்றுவிட வேண்டாம் ஏனெனில் எல்லா பெரிய காரியங்களும் அபாயங்கள் சூழ்ந்ததாகவே உள்ளன இருந்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில வேளைகளில் துளி கூட நியாயமில்லாமல் பேசுபவர்களையும் நான் கண்டிருக்கிறேன் ஒருவன் வந்து என்ன தெய்வத்திடமிருந்து எனக்கு என்ன செய்தி வந்திருக்கிறது உங்களால் இதை மறுக்க முடியுமா அந்த தெய்வம் இருக்க முடியாதா அந்த செய்தியை அவர் அனுப்பவில்லையா அவரால் அனுப்பத்தான் இயலாதா என்று கேட்பான் நூற்றுக்கு தொண்ணூறு முட்டாள்களும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் உலகில் எதுவும் நடக்க வாய்ப்பு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஆண்டே பூமி ஒரு நட்சத்திரத்துடன் மோதி தூள்தூளாக உடைந்து போகலாம் என்று ஒருவன் சொல்வான் அதை நிரூபி என்று கேட்க உங்களுக்கு உரிமை உண்டு வக்கீல்கள் சொல்வது போல் சொல்பவனே நிரூபிக்கவும் வேண்டும் ஒரு தெய்வத்திடமிருந்து எனக்கு செய்தி வந்தது என்று நான் சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டியது உங்கள் கடமை அல்ல நான் தான் அதை நிரூபிக்க வேண்டும் ஏனெனில் நான் தான் அதை சொன்னேன் நிரூபிக்க முடியவில்லை என்றால் நான் வாயை மூடிக்கொண்டிருப்பது நல்லது இந்த இரண்டு அபாயங்களையும் தவிர்த்துவிட்டு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் நம்மில் பலருக்கும் செய்திகள் கிடைக்கின்றன அல்லது செய்திகள் கிடைப்பதாக நினைக்கவாவது செய்கிறோம் அந்த செய்திகள் உங்களை பற்றியுள்ள வரையில் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் ஆனால் அது பிறருடன் உங்களுக்குள்ள தொடர்பை பற்றியும் அணுகுமுறையை பற்றியும் இருந்தால் அதை செயல்படுத்தும் முன் நூறு தடவை சிந்தியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அபாயம் இல்லை மதத்திற்கு இந்த ஆன்ம பேருணர்வுதான் ஆதாரம் ஆனால் அது பல அபாயங்களால் சூழப்பட்டுள்ளதை கண்டோம் மிகவும் மோசமான அபாயம் என்னவென்றால் மிகைப்படுத்தி சொல்வதுதான் சிலர் வரிந்து கட்டிக்கொண்டு தாங்கள் தெய்வத்திடமிருந்து செய்தி கொண்டு வந்திருப்பதாகவும் தெய்வம் தங்கள் மூலம் மட்டுமே செய்தி அனுப்புவார் என்றும் வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை என்றும் சொல்கிறார்கள் இது அபத்தம் என்பது கண்கூடாக தெரிகிறது பிரபஞ்சத்தில் எது இருந்தாலும் சரி அது பிரபஞ்சம் தழுவியதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத ஓர் அசைவு கூட பிரபஞ்சத்தில் இல்லை ஏனெனில் பிரபஞ்சம் முழுவதும் நியதிகளால் ஆளப்படுகிறது அது முற்றிலும் ஓர் ஒழுங்கு முறையுடன் இயங்குகிறது முழுவதும் ஏய்புடன் உள்ளது ஆகவே ஓர் இடத்தில் உள்ளது எங்கும் இருக்க வேண்டும் மிகப்பெரிய சூரியனும் நட்சத்திரங்களும் எத்தகைய அமைப்பில் உள்ளனவோ அதே அமைப்பில்தான் ஒவ்வொரு அணுவும் உள்ளது ஒருவன் ஆன்ம பேருணர்வு பெற்றான் என்றால் எல்லோருக்கும் அதனை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதுதான் மதம் இந்த அபாயங்கள் மாயைகள் மனமயக்கங்கள் போலைத்தனங்கள் மிகைப்படுத்தி சொல்வது போன்ற அனைத்தையும் தவிர்த்து மத உண்மைகளை நேருக்கு நேர் சந்தியுங்கள் மத விஞ்ஞானத்துடன் நேரிடை தொடர்பு கொள்ளுங்கள் எண்ணற்ற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நம்புவதிலோ சர்ச்சைகளுக்கும் கோவில்களுக்கும் போவதிலோ குறிப்பிட்ட சில நூல்களை படிப்பதிலோ மதம் இல்லை நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா நீங்கள் ஆன்மாவை பார்த்திருக்கிறீர்களா அல்லது அதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்களா எதிர்காலத்திற்காக காத்திருக்காமல் இங்கேயே இப்போதே பார்க்க வேண்டும் எதிர்காலம் என்பது என்ன எல்லையற்ற நிகழ்காலம் தான் அது காலம் என்பதே என்ன ஒவ்வொரு வினாடியாக திரும்ப திரும்ப தானே ஆகவே மதம் எங்கேயே இப்பொழுதே இந்த வாழ்க்கையிலேயே உள்ளது இன்னும் ஒரு கேள்வி எது லட்சியம் மனிதன் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அவன் அடைவதற்கான நிறைநிலை என்ற லட்சியம் எதுவும் இல்லை என்று தற்காலத்தில் சொல்லப்படுகிறது முன்னேறுகிறோமாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோமாம் ஆனால் அடைவதில்லையாம் இதன் பொருள் என்னவாக இருந்தாலும் சரி எத்தனை அழகாக இருந்தாலும் சரி அது அபத்தம் என்பது தெளிவு நேர்கோட்டிலேயே சென்று கொண்டிருக்கின்ற இயக்கம் ஏதாவது உள்ளதா நேர்கோட்டை இழுத்துக்கொண்டே போனால் அது வட்டமாக முடியும் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்ப வந்து சேரும் நீங்கள் எங்கு ஆரம்பித்தீர்களோ அங்கு வந்து சேர வேண்டும் நீங்கள் கடவுளில் ஆரம்பித்தீர்கள் மீண்டும் கடவுளையே போய் சேரவும் வேண்டும் மீதி என்ன இருக்கிறது விரிவான செயல்பாடு நீங்கள் விடாமல் செயல்பட வேண்டும் இன்னும் ஒரு கேள்வி நான் முன்னேற முன்னேற மதத்தை பற்றிய புதிய உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டுமா ஆம் இல்லை என்று இரண்டு பதில்கள் உள்ளன முதலாவதாக மதத்தை பற்றி இன்னும் அதிகமாக எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது எல்லாம் தெரிந்தாகிவிட்டது நம்முள் ஓர் ஒருமை இருக்கிறதென்று உலக மதங்கள் எல்லாமே கூறுகின்றன அந்த வகையில் பார்த்தால் அப்படி கடவுளுடன் ஒன்றியிருப்பதை விட முன்னேற்றம் ஒன்றும் இருக்க முடியாது வேறுபாடுகளுக்குள் இந்த உரிமையை காண்பதுதான் அறிவு நான் உங்களை ஆண்களும் பெண்களுமாக காண்கிறேன் இது வேறுபாடு உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து மனிதர்கள் என்று கூறும்போது அது விஞ்ஞான அறிவாகிறது வேதியியலை எடுத்துக்கொள்ளுங்கள் தெரிந்த எல்லா பொருட்களையும் அவற்றின் மூலகங்களாக பிரிக்கவும் முடிந்தால் எந்த மூலகத்திலிருந்து மற்ற எல்லா மூலகங்களும் உருவாகினவோ அந்த மூலகத்தை கண்டுபிடிக்கவும் வேதியியல் அறிஞர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரே மூலகத்தை கண்டுபிடிக்கும் காலமும் வரலாம் அந்த மூலகமே மற்ற எல்லா மூலகங்களுக்கும் பிறப்பிட அதனை அடைந்த பிறகு அவர்கள் மேலே செல்ல முடியாது வேதியியல் பூரணமாகிவிடும் மத விஞ்ஞானத்திலும் அதுபோல்தான் நம்முள் அந்த பூரணமான உரிமையை கண்டுபிடித்துவிட்டால் அதற்கு மேல் முன்னேற்றம் இல்லை நானும் என் பிதாவும் ஒன்று என்று கண்டுபிடிக்கப்பட்ட போதே மதத்தை பற்றிய கடைசி வார்த்தை சொல்லியாகிவிட்டது அதற்கு பிறகு விரிவான செயல்முறை மட்டுமே எஞ்சியுள்ளது குருட்டு நம்பிக்கை என்ற பொருளில் எந்த நம்பிக்கையும் உண்மையான மதத்தில் கிடையாது எந்த பெரிய போதகரும் அப்படி போதித்ததில்லை சீரழிவின் காரணமாகத்தான் இது நிகழ்கிறது மூடர்கள் தாங்கள் யாராவது ஒரு பெரிய மகானின் சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு அதற்குரிய அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட கொள்கைகளை அப்படியே நம்பும்படி மக்களுக்கு உபதேசிக்கிறார்கள் எதை நம்புவது கண்மூடித்தனமாக நம்புவது மனிதனை கீழ்நிலைக்கே கொண்டு செல்லும் வேண்டுமானால் நாத்திகர்களாக இருங்கள் ஆனால் கேள்வி கேட்காமல் எதையும் நம்பாதீர்கள் ஏன் உங்களை மிருக நிலைக்கு இழிவுபடுத்த வேண்டும் அதனால் நீங்கள் உங்களை மட்டும் கெடுத்து கொள்ளவில்லை சமுதாயத்தையும் கெடுக்கிறீர்கள் உங்கள் பின்னால் வரப்போகிறவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறீர்கள் எழுந்து நிலுங்கள் பகுத்தறிவுடன் பாருங்கள் கண்மூடித்தனமாக எதையும் நம்பாதீர்கள் நம்புவது அல்ல மதம் மதம் என்பது இருப்பதும் ஆவதும் அதுதான் மதம் அந்த நிலையை அடைந்தால்தான் உங்களுக்கு மத உணர்வு இருக்கிறது என்று பொருள் அதற்கு முன்பு நீங்கள் மிருகங்களை விட எந்த விதத்திலும் உயர்ந்தவர்கள் அல்ல புத்தர் பெருமான் கூறியது போல் நீங்கள் கேட்டதை நம்பாதீர்கள் தலைமுறை தலைமுறையாக உங்களிடம் வந்த கொள்கைகள் என்பதற்காக நம்பாதீர்கள் பலர் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக நம்பாதீர்கள் யாரோ ஒரு மகான் சொன்னார் என்பதற்காக நம்பாதீர்கள் வழக்கத்தால் உங்களுக்கு பிடித்து போனவை என்பதற்காக நம்பாதீர்கள் உங்கள் ஆச்சாரியர்களும் பெரியவர்களும் சொல்கிறார்கள் என்பதற்காக நம்பாதீர்கள் சிந்தித்துப் பாருங்கள் சீர்தூக்கிப் பாருங்கள் அதனால் வருகின்ற முடிவு பகுத்தறிவுக்கு ஒத்ததாக இருக்குமானால் அது எல்லோருக்கும் நன்மை பயக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன்படி செல்லுங்கள்